பிகினர் லெவல் யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கே வந்து ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இது ஆக்சுவலாக. போயா பிபோய் எம்எம் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் ஒன்னு, எம்எம் ஒன் ப்ளஸ் எம் ஒன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் இருக்குது. என்ன ஆடியோ வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் டெசிபல் லெவல்ஸ். ஹே ஹலோ யூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பீயிங் போகும் சேனல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போயா பிஒய் எம்எம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கன் மைக்கோட ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சில பேருக்கு இந்த காலர் மைக்லாம் வந்து செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மைக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து நம்ம ஒரு சின்ன அன்பாக்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். இந்த நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நான் வாங்கின மைக் இது, ரொம்பலாம் ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. நீங்கள் ஆன்லைன் ஷோஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 1700 1900 ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது ஆக்சுவலாக. ஆஃப்லைன் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு 1800 அந்த மாதிரி இதில் இருக்கும். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கீழே ட்ராப் பண்ணுறேன், ஸோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவிக்காக வந்து இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த போயா அப்படிங்கிற மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து அவங்க இந்த ரோடு தான் வந்து ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விடுறாங்களோ அது அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே விடுவாங்க. பட் கம்பேர்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக ரோட் அளவுக்கு இல்லைனாலும் இதில் கொஞ்சம் நல்ல டீசெண்டான குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து ஒரு கைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த போயாவில் கொடுக்குற மாதிரி ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று இருக்குது. ஸோ 1 இயர் வாரண்ட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த மைக். ஸோ இது வந்து ஒரு இரும்பு மாதிரி, இரும்பு மெட்டீரியல் தான் இது. இங்கே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸோட நம்ம இந்த டிப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெட்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த மைக்கு. இது ஷார்ட்கன் மைக். இது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற ஆடியோ தான் இது கொஞ்சம் நல்லா கவர் பண்ணும். கொஞ்சம் நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டீங்கனாலே கூட வந்து அது அவ்வளோவா அந்தளவுக்கு ஆடியோ கேட்ச் பண்ணாது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறதுனால அதனால் இந்த மைக்கோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் மைக் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ரி விண்ட்ஷீல்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த மைக்குக்கு மேலே கவர் பண்ணுற அந்த பஞ்சு. அப்படியே புசு புசுன்னு நம்ம தலைக்கணி மாதிரியே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் யோட்டன். இது இந்த மைக்கு கீழே வந்து நீங்கள் இந்த கேமராஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சின்ன மேலே அந்த ஃப்ளாஷ் வருவதுக்கு ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்களா வ்ளாகிங் பண்ணுறதுக்கு, இதை வந்துட்டு இதோ நீங்கள் இதோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் வந்து இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் இதை வந்து ஒரு ஃபோன்லேயே கூட ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் இதுக்கு ஒரு மவுண்ட் விற்கும், அந்த மவுண்ட் வாங்கி நீங்கள் ஃபோனில் கூட வச்சிக்கலாம். இல்லை இந்த ஒரு மோனோ போட வச்சிங்கன்னா மோனோ போடல வச்சிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வாக் பண்ணுறீங்கன்னா கேமராலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த மைக் பற்றி. இது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக எலாஸ்டிக்கான மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிங் டிங்னு ஆடுது லைட்டாக. இது வந்து டிஆர்எஸ் பின். ஸோ நான் ஏற்கனவே வந்து அந்த போயா வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த பிஒய்எம்என் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து அந்த டிஆர்எஸ் பின்னு. இது வந்து டிஆர்ஆர்எஸ் பின்னு. ஸோ இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப் இன் கேஸ் ஃபோனில் ப்ளாகிங் பண்ணுறீங்க, ஃபோனில் தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஃபோனில் சொல்லிருக்கிறதுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. எதில் சொல்லணும்னு சொல்லி இது வந்து மைக்ரோஃபோனுக்கு போகிற அந்த பின், இந்த டிஆர்எஸ். இது வந்து நீங்கள் மைக்ரோஃபோனில் இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இதுக்கு பின்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் பிரித்து இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே இதிலேருந்து எடுத்து ஃபோனில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து கேமராக்குனே யூஸ் பண்ணுறது. இது இந்த கேபிள் கொஞ்சம் நல்லா கம்பேரிட்டிவ்லி அதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கொஞ்சம் அதே போல் லென்த்தாகவும் இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஒயர் ஆக்சுவலாக ரொம்ப. இதை மைக் பிரியட் சொல்லி இதை வந்து கேமராவில் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த மைக்குனே கொடுத்துருக்க ஒரு பெரிய கவர், போயா காலர் மைக்கோட அந்த கவரை பேக்கை விட இந்த பேக் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. பட் ரெண்டுமே வந்து சேம் குவாலிட்டி, சேம் மெட்டீரியலே செஞ்சுருக்க பேக் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸை பற்றி. இந்த மைக்கோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் இந்த மைக்கை வந்து எப்படிலாம் வந்து பெட்டராக யூஸ் பண்ணால் ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தனியாக நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன அன்பாக்சிங்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு பிடிக்கல என்னன்றது மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே போல ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நவீன் சைனிங் ஆஃப்.